ஆனந்த துதி ஒளி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் பாக்கில் பாடிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் பாக்கில் பாடிக்கும் Hallelujah.
பிடுங்கி எடுக்கப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு நிமிஷம் டைம் தரேன். பயபக்தியா ஆவில நிரம்பி உன் சத்தம் உனக்கே கேட்கிற மாதிரி ஆண்டவரை கொஞ்ச நேரம் இப்ப ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னும் இருக்கிற கொஞ்ச நஞ்சம், கசப்பு, வைராக்கியம், கோபம் எல்லாம் இப்ப வெளியே போகுது, வெளியே போகுது, வெளியே போகுது. ஆவில நிரம்பி இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் ஒரு நிமிஷம். ஹல்லேலூயா. ஆஷா ராபா கபா டீதா ராபா ரிகா பலபா உபதி பலதர கபலபா ஐஷா ரகமனே. பரிசுத்த ஆவி பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் பற்பல பாஷையை பேசி ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் நல்லா சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நன்றி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். என்னோடு பேசின அன்பிற்காய் ஸ்தோத்திரம். இந்த மகிழ்ச்சியை கடைசி வரை தக்க வைத்துக் கொள்ள, மகிழ்ச்சியோடு உமக்கு ஆராதனை செய்ய தொடர்ந்து கிருபை செய்யும். அடிமை உடைய சீடனாக நின்று அன்பு பிள்ளைகளை மனதார கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடிமை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீர் அப்படியே செய்யும். ஒரு காலம் இனி மகிழ்ச்சி குன்றக்கூடாது, கர்த்தருடைய சந்தோஷம் குறையவே கூடாது. அன்பு பிள்ளைகள் குடும்பமாய் கணவன் மனைவி பிள்ளைகளோடு மகிழ்ச்சியா இருப்பார்களாக. எல்லா சண்டை சச்சரவுகளை எடுத்து போடுவீராக, கோபங்களை எடுத்து போடுவீராக. இந்த நாள் முதல் ஒவ்வொரு அப்பா திருமணமான சகோதரி தன் கணவனை நேசிக்கத்தக்கதாய், அன்பு சகோதரி தன் மனைவி நேசிக்கத்தக்கதாய். உங்களுடைய அன்பின் ஆவி இப்பொழுது ஊற்றப்படுவதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.